சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த ஷோ வெட்டி பசங்க. வீட்டில் என்ன நடக்குது? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ரவுண்ட், அதாவது மாற்றி பேச ஏற்கனவே நம்ம விளையாண்டு இருந்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கலகலப்பு ரவுண்ட், ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் மாற்றி பேசல வச்சிருக்கோம். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம கூட இன்னொருத்தர் வர இணையிறாரு, அது ஸ்ரீவச்சன் அண்ட் இன்னொரு பர்சன், அது யாருன்னு பார்த்தீங்களா, நம்மளோட ஹரிஹரன். ஸோ ஹரிஹரன் வந்து எஸ்பி குரூப் கிரியேஷனில் வந்து நிறைய பணியாற்றி இருக்காரு. ஸோ வேற லெவலில் அவர் எஸ்பி குரூப் கிரியேஷன் ஹிட் ஆகிட்டு, ஸோ இனிமேல் தமிழ்நாடாலையும் ஹிட் ஆவார் நம்புறேன். ஸோ வெல்கம் ஸ்ரீவச்சன் அண்ட் ஹரிஹரன் டு ஷோ வெட்டி பசங்க. வீட்டுல என்ன நடக்குது? ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். ஸ்ரீவச்சன் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சோ ஹரியர் என்ன எப்படிடா இருக்க? ரொம்ப வெளுத்து போயிட்டேன்டா இருக்கு. ஹரிஹரன் எப்போதுமே ஒல்லியா இருப்பாரு, இப்ப ரொம்ப வேற ஒல்லி ஆயிட்டான். சோ வந்து ஓகே ஸ்ரீவச்ச, நான் வந்து ஹரிஹரன் ஒரு கொஸ்டினை கேட்கலான் இருக்கேன். சோ இந்த கொரோனா ஹாலிடேஸ் பத்தி, இந்த ஷோவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க ஹரிஹரன். கொரோனா ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா ஒன்னும் கொஞ்சம் நாள சரியாயிடும் தான் நினைக்கிறேன். அப்புறமா இந்த லீவ் பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் போர் அடிக்குது. இதுவே இது கொரோனா ஹாலிடேஸ் மாதிரி கண்டிப்பா இல்ல. ஸ்ரீவச்சன் போன வீடியோல சொல்லியிருப்பான், ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரிதான் இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒண்ணுமே பண்ணாத மாதிரிதான் இருக்கு. சோ அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த வெட்டி பசங்க ஷோ பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்க. வெட்டி பசங்க ஷோ செம்மையா நடத்திட்டு இருக்கான் சிவா, நல்ல தமிழண்டா சேனல், நல்ல தமிழ வந்து நல்லா இது பண்றான், அப்படியே பயங்கரமா பரப்பிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நல்ல சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆயிடும்னு நினைக்கிறேன். சூப்பர். சோ ஓகே ஓகே சூப்பர். சோ ஸ்ரீவச்சன் நீங்க சொல்லுங்க. ஸ்ரீவச்சன் இந்த கொரோனா ஹாலிடேஸ் ஏற்கனவே ஜெயில் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. சோ வந்து இது வந்து நமக்கு கொஞ்ச நாள் இன்னமும் எக்ஸ்டெண்ட் ஆகும் தோணுது. சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸ்ரீவச்சன். நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன் குள்ள வாப்பா ஸ்ரீவச்சன், மறையறடா. ஓகே, நீங்க கொரோனா பத்தி மோனா ஹாலிடேஸ் சொல்லினே ரொம்ப சும காண்டி அடிச்சனே. இப்போன்னு பார்த்து இந்த கொரோனா டைம்னு பார்த்து வந்து அது வாங்குறேன் இது வாங்குறேன் ரொம்ப ஆசை வந்துருச்சு. மைக் வாங்கணும், ட்ரைபாட் வாங்கணும், யூடியூப்ல அப்படியே பயங்கரமா க்ரோத் பண்ணணும்னு, க்ரோத் பண்றதுக்கு யூடியூப் பயங்கரமா க்ரோ ஆகிறதுக்காக வந்து இந்த ஐப் இந்த நிறைய இந்த மைக்கு ட்ரைபாட் எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்ப பார்த்து பண்றதா கூட இருந்தோம், ஆனா இப்போதைக்கு பார்த்தா ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. கண்டிப்பா ஒண்ணு கொஞ்ச நாள்ல இந்த லீவ் முடிஞ்சோன்னு கண்டிப்பா பண்றோம். ஹரியரன் தான் மாஸ்டர், நான் வேஸ்ட். சிவாவும் ஹரியரன் தான் மாஸ்டர், நான் வேஸ்ட். சரி ஓகே, இப்படியே இப்ப நான் உடனே நான் வேஸ்ட் நீ மாஸ்டர்ஸ் நான் மாஸ்டர் நீ வேஸ்ட் இப்படி நம்ம பேசுறப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப காண்டாயிருவாங்க. அதுக்கு முன்னே நம்ம ஷோ ஆரம்பிச்சலாம். ஸோ வெல்கம் டு ஷோ வெட்டி பசங்க. வீட்டில் என்ன இருக்கு? ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுண்ட் என்னன்னா மாத்தி பேச. ஸோ இந்த ரவுண்டை நம்மளோட எஸ்பி குரூப் கிரியேஷன் ஓனர் வந்து ஸ்ரீவச்சன் வந்து இந்த ரவுண்டை நமக்காக நடத்த போறாரு. ஸோ ஸ்ரீவச்சன் இந்த ரவுண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ஆரம்பிங்க. ஸோ ரவுண்டில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் இருக்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ரவுண்ட்ல வந்து நம்ம மூணு பேருக்கு டேர்ன்ஸ் கொடுத்து பேச போறோம். ஸோ ஸ்ரீவச்சன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னா ஹரிஹரன் சொல்லுவாரு, ஹரிஹரன் பேசினதை பார்த்து நான் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும். ஸோ நான் பேசினதை பார்த்து ஸ்ரீவச்சன் சம்மந்தமே இல்லாமல், ஸோ சைக்கிள் மாதிரி இந்த விளையாட போறோம். ஸோ இந்த ரவுண்டை பத்தி சொல்லிட்டு ஆரம்பிச்சா, ஆமா தோக்குறவங்களுக்கு சேலஞ்சு. ஸோ அது ரெண்டு பேரா இருக்கலாம், ஒருத்தங்களா இருக்கலாம், இல்ல என்ன இருக்கலாம். ஸோ ஓகே ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்ரீவச்சன் ஆரம்பிங்க. ஸ்ரீவச்சன் போட்டுருக்கீங்களா? நான் இப்ப கிரிக்கெட் விளையாடறேன்டா இன்னைக்கு சொல்றான் அவுட். அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்ப ஆரம்பிக்கல. சோ வந்து ஹரிஹரன் பாவம் அப்பாவே இருக்கு, அவனை பார்த்து நம்ம வந்து ஏதோ புத்தா கோயில இருந்து வந்து இறக்குன பிரீஸ்ட் மாதிரி காசு அவனை வந்து நம்ம இது பண்ண முடியல. சோ ஓகே சரி ஓகே, நான் இப்ப கண்டினியூ பண்ணும். சோ நேற்று நைட் ரொம்ப வெயில் அடிச்சுது, என் கம்பு தானாது என்ன அடிக்க வந்துடா. முந்தானத்துக்கு பயங்கரமா தூக்கமே வரல, ஃபேன் நல்லா ஓடுது, ஏசியும் ஓடுது. ரெண்டு பேரும் பாக்க மொட்டை மண்ணைகளா இருக்கீங்களா? மே 15th என் பர்த்டேடா. ஸ்ரீவச்சன் கண்ணு ரொம்ப அழகா இருக்குடா. டெய்லி உப்புமா ரொம்ப தப்புமா? இங்க தோசை தாண்டா போடுறாங்க. ஸ்ரீவச்சன் நீ ஒரு லூசுடா. எனக்கு முன்னாடி ஒரு சாமி படம் இருக்குடா. இங்க ஒரு பலூன் இருக்கு. நாளைக்கு நான் பாத்ரூம் போறேன். நான் வந்து பாய் மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா. உனக்கு ஹெட்போன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடா. ஹெட்போன் பத்தி பேசினா ஸ்டார்டிங்ல ஹெட்போன் பத்தி பேசினேன், திருப்பி பேசிட்டான்டா. ஹரியர் 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 தயவு செஞ்சு ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணனும்.
ஹரிஹரன் தயவு செஞ்சு நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஹரிஹரன் வந்து ரூல்ஸே மதிக்காததுனால வந்து அவன் வந்து தோத்துட்டான். அவன் இந்த ஷோ விட்டு வெளில ஏறிக்கிறான்னு சொல்ல மாட்டேன், உள்ளதான் இருக்கான். தோத்துட்டா கடைசியா நாங்க வந்து அடுத்த ரவுண்டையும் பொறுத்து ஒருத்தருக்கு சேலஞ்சு கொடுப்போம். இப்ப அடுத்த ரவுண்ட் என்னன்னு பத்தி நம்ம சிவா சொல்லுவாரு. ஸோ காய்ஸ், அடுத்த ரவுண்ட் நம்ம என்ன விளையாட போறோம்னா அந்த மாத்தி பேசுற ரவுண்ட் இதோட முடியுது. ஸோ அடுத்த ரவுண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைமிங் ரவுண்ட்ஸ். அந்த ரைமிங் ரவுண்ட்ல வந்து ஆள் ஆளுக்கு ஒரு ரைமிங் சொன்னா அது ஒரு 5 செகண்ட் குள்ள சொல்லணும். ஸோ அந்த ரைமிங் டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். இது வந்து நம்மளோட ஸ்பான்டேனிட்டியை நம்ம காணும். 5 செகண்ட்ல எவனடா 10 செகண்ட்ல 5 செகண்ட்ல எவனடா சரி ஓகே 10 செகண்ட் 10 செகண்ட் ஓகே. ஷோ ஆரம்பி. நானே ஆரம்பிக்கடா. சொன்ன ரைமிங்கே திரும்ப சொல்ல கூடாது. ஓகேயா? ஓகே ஓகே. அனிமல்ஸ்லாம் இருக்கு காட்டுல. ஸ்ரீவச்சன் கொண்டாட்ல போட போறான் பாட்டுல. சாவி இருக்கும் பூட்ல. நீங்க வந்து இந்த ரவுண்ட்ல தோத்துட்டீங்க. ஒரு ரைமிங் கூட சொல்லாம இந்த அளவுக்கு அசிங்கமா தோத்துருப்பீங்க, நான் எதிரே பார்க்கல. சோ ஓகே, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இந்த ஷோவை பாத்துருக்கீங்க. நானும் ஸ்ரீவச்சன மாத்தி மாத்தி டைமிங் போட்டு நம்ம சும்மா தெரிக்க விட்டா ஸ்ரீவச்சன. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஹரியன் ஃபர்ஸ்ட் நீ உன்னோட இதே வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நாங்க இப்ப இந்த பண்ணி போறோம், கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கோம். ஓகே ஓகே, நம்ம ரெண்டு பேசலாம். ஓகே ஆரம்பி, நீ ஆரம்பி ஸ்ரீவச்சன். நான் பண்ணிருக்கிறது பாயி. நேத்து நான் மார்க்கெட்ல வாங்கின காய் காயை வறுக்க தேவை பானு, என் தலைக்கு மேல ஓடுது பானு. ஏய், நான் வந்து இப்பதான் வந்து பேசுனேன். அழகா இருக்கும் மயில, சென்னையில ரெண்டு நாள் அடிக்கிற வெயில். ரொம்ப எங்க வீட்டுல வந்து ரொம்ப அதிகமான சத்தம் இருக்கு எதுன்னு கேட்டீங்க. குயில் கிட்ட இருக்குது கையே, காய் வாங்க தேவை பையே. முதல்ல உன்னோட மூஞ்சிய வீடியோக்குள்ள பையே. எல்லாம் கல்பனை. ஒரு முக்கியமான மூஞ்சி, அவங்க மூஞ்சி அழகானது எங்களுக்கு தெரியுது. சோ வந்து நாம வந்து நம்ம மூணு பேர் ஒரு நல்ல ஒரு கொரோனா பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை பேசி இந்த வீடியோ முடிச்சிடலான் இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீவச்சன் பேசுங்க. வணக்கம். கொரோனா என்ன? அது ஒரு வைரஸ். நான் ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்ல சொன்னேன். டேய் ஒழுங்கா சொல்லுடா, அப்பதான் மாசா இருக்கும். சோ ஒரு நல்ல கருத்தா சொல்லுங்க ஸ்ரீவச்சன். ஏய், எங்களுக்கு வேண்டாம் கொரோனா, எங்களுக்கு தேவை. என்ன ஸ்ரீவச்சன் இப்படியே முடிச்சிட்டு இருக்கீங்க? சோ ஸ்ரீவச்சன் நீங்க ஒரு நல்ல கருத்தா சொல்லுங்க. நான் கொரோனா பத்தி சொல்லலாம் கருத்து, ஆனா மக்கள்லாம் போயிடுவாங்க அறுத்து. சரி, அவரே அவர் அசிங்கப்படுத்தி இதை முடிச்சுட்டா. சோ ஹரியரை நீங்க கண்டிப்பா நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ சொல்லுங்க. கொரோனா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அமெரிக்கா இல்லைன்னா விட்டா போயிட்டே இருக்கும் போல. ஸ்ரீவச்சன் குறுக்கிடுவது ஒரு மிகப்பெரிய குற்றம். தயவு செஞ்சு குறுக்கிட வேண்டாம். நம் விவாதம் இடத்தில் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்க வேண்டியதாயிரும். விவாதம் எடை தொடர வேண்டும் என்றால் நீங்க சற்றே நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக அமைதியாக அவர ஸ்ரீவச்சன் அவர ஸ்ரீவச்சன் அவர் பேச விடுங்க. ஸ்ரீவச்சன் அமைதியாக தயவு செஞ்சு உங்க கருத்தை சீக்கிரமா சொல்லுங்க. அரியாரே நீங்க
சொல்லுங்க பாடில அங்க எப்படி இருக்கு, அவ கொரோனா கேஸ் எவ்வளவு கூஞ்சிருக்கு, அங்கெல்லாம் மக்கள் ஓடுறாங்களா, குடிக்கிறாங்களா, தூங்குறாங்களா, குளிக்கிறாங்களா, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க ஹரியரன். சாப்பாடு இருக்குல்ல அதான் கொரோனா, சாப்பாடே சாப்பிட கூடாது, ஹோட்டல்ல எல்லாம் வாங்காதீங்க, அதான் நான் சொல்ல வேண்டியது. அவங்க கருத்துன்னு பேர்ல நிறைய சொன்னாங்க, சோ நான் ஒரு சின்ன கருத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம். சோ வந்து என்ன கருத்து தான் சொல்லணும்னு நினைச்சேன்னா வந்து கொரோனா மிகப்பெரிய லெவல்ல பரவிட்டுக்கு, சோ நம்ம வந்து ஜாலியா ரொம்ப வெட்டியா அப்படியே அசட்டே இருக்கக்கூடாது. சோ நம்ம என்ன செய்யணும்னா சின்ன சின்ன விஷயம் செய்யணும், அதாவது நம்ம இப்ப தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சூடான தண்ணி குடிங்க. சோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது. சோ இது வந்து கொரோனால இருந்து நம்மள பாதுகாத்து. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில செஞ்சுட்டே இருக்கணும். சோ பர்சனல் ஹைஜீனை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட சோசியல் டிஸ்டன்சிங் வேலை போனீங்கன்னா பண்ணுங்க, அதே நேரத்தில் நீங்க மறக்காம மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் தான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். ஸோ வந்து தொடர்ந்து தமிழ்நாடு சேனல் எஸ்பி குரூப் கிரியேஷனே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்றோம். ஸோ வந்து ஸ்ரீவத்சன், சிவசாரம் அண்ட் ஹரி மூணு பேருமே இங்க சைன் ஆஃப் பண்றோம். ஸோ வந்து இன்னொரு வீடியோல உங்க இணையில வரைக்கும் அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவசாரம் அண்ட் ஹரி. ஓகே கைஸ், பாய் கைஸ், லவ் யூ ஆல், பாய் கைஸ், பாய்.